example 9.6 given question la pathina data kudutittu namukitta enna kekkranga pathina find the rank correlation of coefficient kekkranga so idhukku munnadi sambalam pathina correlation of coefficient kettupanga but indathla rank of correlation coefficient kudutukranga so nam exercise sambal senja same process ah inga apply panna porom kudutha question data va illa pathina idhu x nu eduthukalam idhu y nu eduthunga so indathla table apply pannittu indathla kudutha question undu idhu x idhu y nu mention paniyaachu கொடுத்த இந்த எக்ஸ் டேட்டாக்கும் நம்ம ரேங்க் அப்ளை பண்ணணும் அதுக்கு ரேங்க் அப்ளை பண்ணுறது ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க தெரியல ஆர் எக்ஸ்னு என்ட்ரி பண்ணுங்கள் ஸோ எக்ஸ்ன்ற டேட்டாக்கு ரேங்க் அப்ளை பண்ண போகிறோம் ரேங்க் எப்படி அப்ளை பண்ணலாம் கொடுத்த எக்ஸ் டேட்டாக்கு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு என்ன பண்ணணும் நம்ம ரேங்க் கொடுக்கணும் ஸோ இந்த இடத்துல எக்ஸுங்க டேட்டாவை அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்போ ரேங்க் நமக்கு ஆர்டர் வைஸாக தான் வரும் ஸோ இந்த இடத்துல இதை அப்படியே என்ட்ரி பண்ண வேண்டியது தான் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, and 10 ஸோ கொடுத்த எக்ஸ் டேட்டாவுக்கு ரேங்க் அப்ளை பண்ணிட்டோம் அடுத்தது கொடுத்த கொஷனுக்கு ஒய்ன்ற டேட்டாக்கு ரேங்க் அப்ளை பண்ணோம் ஸோ இந்த இடத்துல ஆர் ஒய்னு என்ட்ரி பண்ணுங்க ஸோ ஒய் டேட்டாக்கு ரேங்க் அப்ளை பண்ண போகிறோம் இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே செஞ்ச சேம் ப்ராசஸும் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு நம்பர் ரேங்க் அப்ளை பண்ணோம் ஸோ இந்த டேட்டாவில் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 4, 2, 5, 3, 9, 7, 10, 6, 8 ஸோ இந்த நம்பர் கண்டினியூஸாக இருந்துச்சு இங்கே நம்பர் கண்டினியூஸாக கிடையாது ஸோ நம்பர் தகுந்தப்போ நம்ம ரேங்க் அப்ளை பண்ணோம் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் தான் அப்போ ரேங்க் ஒன்னு என்ட்ரி பண்ணுங்கள் ஒன்னுக்கு அடுத்தபடியாக நம்பர் பாருங்கள் 2 இங்கே வருது அப்போ ரேங்க் இதை 2 என்ட்ரி பண்ணுங்கள் 2க்கு அடுத்தபடியாக நம்பர் பார்த்தீங்கன்னா 3 அப்போ இதுக்கு ரேங்க் 3 என்ட்ரி பண்ணலாம் 3க்கு அடுத்தபடியே நம்பர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு இங்கே 4னு வருது அப்போ இது நம்ம இதை 4னு அப்ளை பண்ணிக்கலாம் 4க்கு அடுத்தபடியே நம்பர் என்ன வருது பார்த்தீங்கன்னா 5 அப்போ 5ன்ற நம்பருக்கு ரேங்க் வந்து 5னு அப்ளை பண்ணுங்கள் 5க்கு அடுத்தபடியே நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன வரும் தெரியல 6னு வருது அப்போது இந்த 6 நம்பருக்கு ரேங்க் வந்து 6க்கு அடுத்தபடியான நம்பர்ஸ் ஒய் டேட்டாவில் பார்க்குறோம் ஸோ 6க்கு அடுத்தபடியாக நம்பர்ஸ் என்ன வரும் பாருங்கள் 7 வருது அப்போ 7 நம்பருக்கு ரேங்க் வந்து 7 தான் கிடைக்கும் 7க்கு அடுத்தபடியாக நம்பர்ஸ் என்ன வரும்னு பாருங்கள் ஒய் டேட்டாவில் ஸோ ஒய் டேட்டாவில் பார்த்துன்னுக்குறோம் ஸோ 8னு வருது அப்போ 8 நம்பருக்கு ரேங்க் வந்து 8 தான் கிடைக்குது 8க்கு அடுத்தபடியாக நம்பர் 9 ஸோ 9 வரும்போது இதுக்கு ரேங்க்கு 9 என்ட்ரி பண்ணுங்கள் 9க்கு அடுத்தபடியாக நம்பர்ஸ் ஒய் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 10 வருது அப்போ ரேங்க் இதுக்கு 10 அப்ளை பண்ணிடலாம் ஸோ இதுலேருந்து ரேங்க் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரேங்க் கார்லேஷன் வரும்போது ரோ இஸ் ஈக்குவல் டு 1-6 சமேஷன் டி ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் என் இன்ட்டு கேபிட்டல் என் ஸ்கொயர் மைனஸ் 1 இதில் கேர்ஃபுல்லாக பாருங்கள் டிவைன் ரெட்டம் 1க்கு கவர் ஆகலை ஸோ இதுக்கு மட்டும்தான் டிவைட் டம் வருது எக்கார்னுடைய எக்ஸன் விடாதீங்க கால்குலேஷன் தப்பாக போயிடும் இப்போ இந்த ஃபார்முலைஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு சமிஷன் டி ஸ்கொயரோட டோட்டல் நமக்கு தேவைப்படுது அப்போ இதுலேருந்து ப்ராசஸ் எப்படி அப்ளை பண்ணுற பாருங்கள் ஸோ இதுலேருந்து இதை டி இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து ஆர்எக்ஸ் மைனஸ் ஆர்ஒய்னு என்ட்ரி பண்ணுங்கள் ஸோ ஆர்எக்ஸ் மைனஸ் ஆர்ஒய் ஆர்எக்ஸ் மைனஸ் ஆர்ஒய் டேட்டா தான் நம்ம டின்ற நேம் மென்ஷன் பண்ணிக்கிறோம் இப்போ ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ண வேண்டியது தான் ஸோ 1-1 0 2-4 -2 3-2 1 4-5 -1 அடுத்தது 5-3 2 6-9 -3 7-7 0 8-10 -2 9-6 3 10-8 நமக்கு 2 வரும் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா சம்மிஷன் டி ஸ்கொயர்னு வருது அப்போ டி ஸ்கொயர் டோட்டல் நமக்கு தேவைப்படுது ஸோ இந்த காலமில் என்ன பண்ணுங்கள் டி ஸ்கொயர் என்ட்ரி பண்ணுங்கள் ஸோ இங்கே இருக்கிற டேட்டாவை அப்படியே ஸ்கொயர் பண்ண வேண்டியது தான் ஸ்கொயர் பண்ணுறப்போ மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் 0 ஸ்கொயர் பண்ணுறப்போ 0 -2 ஸ்கொயர் பண்ணுறப்ப ப்ளஸ் 4 1 ஸ்கொயர் பண்ணுறப்போ 1 -1 ஸ்கொயர் பண்ணுறப்போ ப்ளஸ் 1 2 ஸ்கொயர் பண்ணுற 4 -3 ஸ்கொயர் பண்ணுறப்போ 9 0 ஸ்கொயர் பண்ணுறப்போ 0 -2 ஸ்கொயர் பண்ணுறப்போ ப்ளஸ் 4 3 ஸ்கொயர் பண்ணுறப்போ 9 2 ஸ்கொயர் பண்ணுற 4 இப்போ நமக்கு ஃபார்முல வைஸாக சமேஷன் டி ஸ்கொயர் சமேஷன்றது டோட்டல் டி ஸ்கொயர டோட்டல் நமக்கு தேவைப்படுது இங்கே இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 36னு கிடைக்கும் இப்போ இந்த ஃபார்முலைஸை நம்ம அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த கேபிட்டல் என்னோட வேல்யூ தேவைப்படுது என்னன்றது பார்த்தீங்கன்னா இல்லை ரோ வைஸாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேட்டாவும் கவுண்ட் பண்ணுங்கள் வந்துடும் இப்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10
இப்போ 10 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன்றது 10, இதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து 1-6 இன்ட்டு சமிஷன் டி ஸ்கொயர்ன்ற 36 டிவைடட் பை என், என்னோடய வேல்யூ 10, எங்கே 10 ஸ்கொயர், ஸோ 10 சரி என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ 10 ஸ்கொயர் -1 என்ட்ரி பண்ணிடலாம். ஈக்குவல் டு 1-6 இன்ட்டு 36 மல்டிப்ளை பண்ணுறப்போ 216 வரும், டிவைடட் பை. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 10 அப்படியே வச்சுங்க, 10 ஸ்கொயர் பண்ணுறப்போ 100 வரும். ஸோ 100 1 மைனஸ் பண்ணுறப்போ 99 கிடைக்கும். இதுலேருந்து 1-216 டிவைடட் பை 10 × 99 மல்டிப்ளை பண்ணுறப்போ 919 வரும். இதுலேருந்து 1-2 இரண்டையும் டிவைட் பண்ணுங்கள், இதை டிவைட் பண்ணுறப்போ 0.218 வரும். ஸோ நம்பர்ஸ் போய்கிட்டு தான் இருக்கும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர்ஸ் எடுத்துனுக்குறேன். இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்போ ரோ இஸ் ஈக்குவல் டு, இதோடய ஆன்சர் நமக்கு 0.782 இந்த சம்மோட ஆன்சராக கிடைக்கும்.